அந்த மனிதரோடு உறுதியிலே பேசுகின்றார்கள். இவருக்கு ஆச்சரியம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு உருது பேசுகின்றார்களே, அவர்கள் அரபி அல்லவா என்று ஆச்சரியத்தோடு அவர் கேட்கின்றார். நாயகமே, நீங்கள் அரபி ஆயிற்று, அரபி அல்லவா உங்களுடைய தாய் பாசை, நீங்கள் உறுதியிலே பேசுகின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்களாம், நான் எப்போது தேவபந்து மதரசாவினுடைய உலமாக்களோடு சகவாசம் சுஹபத்து மேற்கொண்டவனோ அன்றிலிருந்து அவர்களிடத்திலிருந்து நான் உறுதி படித்துக் கொண்டேன். நஊது பில்லாஹி மின்ஹா. உலகத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஆசானும் இல்லை. சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கை அதுதான். இயக்கங்கள், ஒவ்வொரு இயக்கங்களும் தங்களுக்கு ஒரு விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு எட்டுக்கட்டு விஷயங்களையும் அவர்களுடைய கிதாபிலே போட்டு அதிலே நாம் அதை எடுத்துரைத்து இதெல்லாம் குற்றச்சாட்டாக சொல்லப்படுகின்றதே என்றால் அவர்கள் அதற்கு நேரான தெளிவான பதிலை சொல்லாமல் மறைத்துவிட்டு தங்களுடைய பழைய பல்லவியை பாட ஆரம்பிப்பார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மைகள். எனவே ஷரியத் என்பதும் தரீக்கத் என்பதையும் ஈமானுடைய பாடத்திலே சொல்லி வரும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உமல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தரா, நீ அல்லாஹ்வை வணங்கும் போது அல்லாஹ் உன்னை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். இன்ன அல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாகின் யன்ஸுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய வெளிரங்கத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ பார்ப்பதில்லை. வலாகின் யன்ஸுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்கள் எவ்வாறு இருக்கிறது, உங்களுடைய செயல்பாடுகள் அமல் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் நோட்டமிடுவான். அதுதான் அல்லாஹ்வுக்கு நோக்கமே தவிர உங்களுடைய பொருளாதாரங்களோ உங்களுடைய ஆடை அலிகாரங்களோ உங்கள் உடல் வலிமைகளோ அவனுக்கு நோக்கமில்லை என்ற அடிப்படையிலே நாம் தொழுகைக்காக நிற்கும் போது அல்லாஹ்வோடு நேரடியாக நாம் சம்பாஷிக்கிறோம். அவனோடு எப்படி மேராஜிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அவனுடைய லிகாவை நேரடியாக பார்த்தார்களோ அந்த தஜல்லியை அந்த பிரதி பலனை தொழுகையிலே அஸ்ஸலாத்து மேராஜில் மோமினீன், மோமின்களுக்கு தொழுகை மேராஜாக ஆக்கப்பட்டுள்ளது. எனவே நம்முடைய வணக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் போது அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தரா, அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நீ வணங்கிக்கொள். ஃபைல்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக், ஒருவேளை அந்த தகுதி உனக்கு இல்லை என்றால் குறைந்தபட்சம் அவன் உன்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடாவது நீ பார்த்துக்கொள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே சொல்லப்பட்டதுதான். இதில் இருந்துதான் நாம் அல்லாஹ்வை நேரடியாக அவனுடைய தஜல்லியை பார்ப்பதை போன்ற ஒரு அந்த உறுதியான எண்ணத்தோடு நாம் தொழுகையிலே நிற்க வேண்டும். இதற்கு முராக்கபா என்று சொல்லுவார்கள், முஷாஹதா என்று சொல்லுவார்கள். அந்த தகுதி நமக்கு இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு இருக்க வேண்டும். அதற்கு அரபியிலே அதற்கு முராக்கபா என்று சொல்லுவார்கள். ஷரியத்திலே நம்முடைய தரீக்கத்திலே சொல்லப்பட்ட அத்தனை செய்திகளும், சூஃபிகள் மகான்கள் தசவுஃபை எடுத்துரைக்கக்கூடிய அத்தனை ஒளிமார்களும், அத்தனை இறைநேசச் செல்வர்களும் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைக்கும் கிதாபும் சுன்னாவும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளும் இமாம்களுடைய சட்ட கோர்வைகளும் தான் ஆதாரமாக இருக்கிறதே தவிர எந்த ஒன்றும் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டதாக இல்லை. ஆகவே மகான் ஷேக் அப்துல் காதிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த தெக்காவிலேயே இருந்து அவர்கள் மார்க்க உபன்யாசத்தையும் மக்களுக்கு தாவத்தினுடைய வேலையை அவர்கள் செய்தார்கள். தாவா பணி என்று இன்று எத்தனையோ இயக்கங்கள், இன்று எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் ஒவ்வொருவர்களும் தனித்தனியாக இருப்பதை இன்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அத்தனை பேர்களுடைய செய்தியை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து அவர்களுடைய டிவி சேனலை போட்டு பாருங்கள், ஒன்று யாராவது ஒரு அவுலியாவை ஏசி கொண்டிருப்பார்கள், அல்லது ஏதாவது சஹாபியை அவர்கள் குறைத்து கொண்டிருப்பார்கள், அல்லது எந்த ஒரு மகான இமாமையாவது அவர்களை பழித்து கொண்டிருப்பார்கள். இந்த ஒன்றுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறதே தவிர எப்படியாவது சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை குழித்தோண்டி புதைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்திலே எத்தனை தாவா இயக்கங்கள் தாவத் இயக்கங்கள் அத்தனையும் தோன்றி வஹாபிய விஷக்கிருமிகளை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே போதித்து அதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் மனப்பக்குவம் எப்போது இல்லாமல் ஆகிவிடுகின்றதோ, எப்போது தரீக்கத் என்றால் தஸ்கியத்து நஃப்ஸ்,
உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. கத் அஃப்லஹமன் ஜக்காஹா வகத் ஹாபமன் தஸ்ஸாஹா. யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். உள்ளத்தை அவன் மாசுபடுத்தி விட்டானோ அவன் கேடு கெட்டு விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனித உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சல்ஹத்து சல்ஹத்து சாயிரு ஜசதிஹி வ இதா ஃபஸதத் ஃபஸதத் சாயிரு ஜசதிஹி அலா வஹியல் கல்ப். மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது ஒழுங்காக பரிசுத்தமாக இருக்குமேயானால் உடல் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். அது கெட்டு போனால் உடலே கெட்டு போகும். அலா அறிந்து கொள்ளுங்கள், ஒஹியல் கல்ப், அதுதான் இதயம் என்று சொன்னார்கள் நபிகள் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தரீக்கத்தில் எந்த தரீக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த தரீக்கத்தை போதிக்கக்கூடிய மகான்கள் ஷேகமார்கள் முரீதீன்களுக்கு சொல்லிக் கொடுப்பது திக்ரையும், இந்த திக்ரை இந்த அவராதை இன்னென்ன நேரத்திலே ஓதுங்கள், நீங்கள் முராக்கபா செய்யுங்கள், முஷாஹதா செய்யுங்கள், உங்களுடைய சகல எண்ணங்களையும் அப்பாறுபடுத்தி அல்லாஹ் ஒருவனையே அல்லாஹ்வுடைய நபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தையே உங்களுடைய உள்ளங்களிலே தரிப்படுத்துங்கள், கல்பை பரிசுத்தப்படுத்துங்கள், அதுதான் ஜிஹாதுல் அக்பராக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தில் இருந்து வந்ததற்கு பிறகு சொன்னார்கள், ரஜானா மினல் ஜிஹாதில் அஸ்கரி இரல் ஜிஹாதில் அக்பர். நாம் அந்த வீரர்களோடு எதிரிகளோடு யுத்தம் புரிந்து வந்திருக்கிறோம், ஆனால் ஒரு சிறிய யுத்தத்தில் இருந்து ஒரு பெரிய யுத்தத்துக்கு வந்திருக்கிறோம் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே நாயகமே, உன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இஸ்லாத்திற்காக அர்ப்பணம் செய்து சென்றால் வெற்றி அல்லது கிடைத்தால் ஷஹாதத் மரணம் வீர மரணம், அவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாம் வந்திருக்கின்றோமே, இதை சிறியது என்று சொல்கின்றீர்களே, இதைவிட ஒரு பெரியது ஒன்று இருக்கிறதா என்று சொல்லும் போது சொன்னார்கள், ஆதா அதுவிக்க அல்லது பைன ஜம்பைக்க. ஆம், உங்களுடைய விரோதிகள் எல்லாம் உங்களிலேயே ஒரு விரோதி இருக்கின்றான், உங்களுடைய இரண்டு விழாக்களுக்கு மத்தியில் இருக்கின்றான் ஒரு விரோதி, அதுதான் உங்களுடைய உள்ளம், அதுதான் விரோதிகள் எல்லாம் மிகப்பெரிய விரோதி, அந்த விரோதியை நீங்கள் அடக்குங்கள், அதுதான் ஜிஹாதுல் அக்பர் என்று சொன்னார்கள். இந்த கருத்தை தான் இமாம்கள் இறைநேச செல்வர்களான வலிமார்கள் மக்களை திக்ரின் மூலமாக அவுராதுகளின் மூலமாக இன்னும் சில தனிமையில் செய்யக்கூடிய இபாதத்துகள், வாரந்தோறும் ஓதக்கூடிய ராத்திபு மஜ்லிஸ்கள் போன்றவைகள், வருடத்திற்கு ஓதக்கூடியவை, படுக்கும் போதும் எழும்பும் போதும் செல்லும் போதும் அந்த ஹதீதிலே சொல்லப்பட்ட வாரிதான துவாக்களையும் சலவாத்துக்களையும் ஓதி மனப்பக்குவத்தை ஏற்படுத்திய காரணம், எப்போது மனிதனுடைய உள்ளம் அமைதி பெறுகிறதோ அப்போதுதான் அவனுடைய அனைத்து காரியங்களும் அமைதி பெறும். மன அமைதி தஸ்கியத்துன் நஃபுஸ், உள்ள பரிசுத்தம் எப்போது இல்லையோ அப்போது மனிதன் வேண்டியதையெல்லாம் செய்வான், தனது இச்சைக்கு அடிபடிந்து விடுவான், தான் நினைத்ததெல்லாம் செய்து கொள்ளுவான் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தரீக்கத்து உலகத்திலே உலகளாவிய அளவிலே ஒவ்வொரு தரீக்கத்தும் உள்ள பரிசுத்தத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எப்போது முஸ்லிம்களை தீவிரவாதியாக ஆக்க வேண்டும் என்று ஒருவன் நினைக்கின்றானோ அவனுடைய உள்ளத்தை கெடுத்துவிட்டால் மிக இலேசிலே அவனை ஒரு பயங்கரவாதியாக ஆக்கிவிடலாம், அவனை மனிதனுடைய நிலைமையில் இருந்து மிருகத்தன்மைக்கு அவனை மாற்றிவிடலாம் என்பதற்காக வேண்டி வஹாபிகளுடைய திட்டங்கள் தான் இந்த உள்ள பரிசுத்தத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த தரீக்காக்களை இல்லாமல் செய்ய வேண்டும், இந்த ஒலிமார்களுடைய முஹப்பத்தை மோமின்களுடைய உள்ளங்களில் இருந்து கலட்டி எறிய வேண்டும். நமது உயிரினும் இனியதாக நாம் மதிக்க வேண்டிய அல்லாஹ் சொல்லி காட்டிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை உள்ளத்திலிருந்து எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் போட்ட திட்டங்கள் தான் இந்த ஹுப்பு என்பது இல்லை, சலவாத் என்பது இல்லை, இந்த நபியினுடைய நேர்மையும் நேசமும் என்பது அப்படியெல்லாம் இல்லை, ஒலிமார்களும் என்றும் தரீக்கா என்றும் திக்ருகள் அவராதுகள் இவைகளெல்லாம் இல்லை என்று இல்லை என்று சொல்லி அதற்கும் பலிகடாக ஆகிவிட்டவர்கள் தான் இன்று உள்ள பரிசுத்தம் ஏற்படாமல் தீவிரவாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலே தீவிரவாதம் எங்கு ஏற்படுகிறது என்றால் உள்ள பரிசுத்தம் அடைந்தால் நிச்சயமாக ஏற்படாது. இதை நாம் சொல்லி காட்டவில்லை, முஸ்லிம்களுடைய மக்கள் சொல்லவில்லை, நாம் ஏற்கனவே சொல்லி காட்டிய லண்டன் பிபிசியிலேயே அமெரிக்காவினுடைய ரோ போன்ற அந்த உளவு அமைப்புகள் எடுத்து காட்டியவை, உலகத்திலே தீவிரவாதம் பரவுவது வஹாபியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடுகளை உள்ளவர்கள்தான். ஆனால் சூஃபி மகான்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூஃபித்துவத்தை அந்த ஆன்மீகத்தை மேற்கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு காலம் அவர்கள் தீவிரவாதத்துக்கு செல்லவில்லை, செல்ல மாட்டார்கள்
என் உள்ள பரிசுத்தம் அடையும் போது அந்த